இந்த பணியிடங்கள் நிரப்புவது என்பதை பற்றி இன்னமும் ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு பிறகு அதற்கு வருகிறேன். இப்போது இன்னமும் நிரப்பப்பட வேண்டிய பணிகள் 2553 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் செய்யப்பட்டது பெறப்பட்டது. ஜூலை 15ஆம் தேதி வரை அந்த மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. 2553 பணியிடங்களுக்கு இன்றைக்கு எவ்வளவு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றால் 23917 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த 23917 பேரும் எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் படித்தவர்கள் தானா? மெடிக்கல் கவுன்சிலில் இவர்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்களா என்கின்ற தகவல்கள் சரிபார்க்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு தேர்வு தேதி அறிவிக்க வேண்டும். தேர்வு தேதிக்கு இந்த இவர்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் என்று சொல்லக்கூடிய கேள்வித்தாள்கள் தயாரிக்கும் பணியும் செய்ய வேண்டும். அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. சர்டிபிகேட் வெரிபிகேஷனும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கான தேர்வு ஆன்லைன் தேர்வு, ஆன்லைன் எக்ஸாம். இந்த ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்தவரை 23917 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஆன்லைன் எக்ஸாம் நடத்துவது என்பது இயலாத ஒன்று. ஒரு 15-16000 பேர் வரை ஆன்லைனில் ஒரே நாளில் நடத்த முடியுமா? இதை ரெண்டு வகையாக பிரித்து நடத்தினால் முதலில் தேர்வு எழுதியவர்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிவிட்டால் அடுத்த தேர்வு எழுதுபவர்களிடையே இது ஒரு பிரச்சனையாகிவிடும் என்பதால் இதற்கு உரிய தகுதியான அந்த ஆன்லைன் எக்ஸாமை நடத்துபவர்களுடைய பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு தகுதியுடையவர்களை தேர்ந்தெடுக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தற்போதுதான் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த 24000 பேருக்கும் ஒரே நாளில் தேர்வு நடத்தி அதற்கான முடிவுகளை அறிவிப்பதற்கு கால அவகாசம் கேட்டு அதற்கான தேர்வு தேதியாக 27/1/2025 அறிவித்திருக்கிறார்கள். வருகிற ஜனவரி திங்கள் 27ஆம் தேதி இந்த 2353 மருத்துவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்திருக்கிற 23917 பேருக்கு தேர்வு நடைபெறும். இந்த ஓரிரு மாத கால இடைவெளி என்பது சர்டிபிகேட் வெரிபிகேஷன், இந்த ஆன்லைன் எக்ஸாம் நடத்துவதற்குரிய அவர்களை தேர்ந்தெடுக்கும் பணி, இவற்றையெல்லாம் துறையின் அலுவலர்கள் துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 27ஜனவரி 27ஆம் தேதி தேர்வு நடத்தியதற்கு பிறகு இந்த தேர்வில் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ 2353 பேர் தேர்வு செய்து கம்யூனியல் ரொட்டேஷன் போன்ற அந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு விரைவில் அவர்களுக்குரிய பணியானைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். இந்த 2553 பணியிடங்களை பொறுத்தவரை 2026 வரை இருக்கிற வரப்போகிற காலி பணியிடங்களையும் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு பதிவு. ஆனால் ஏதோ பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்கள் காலி இடங்களைப் போல இன்றைக்கு ஒரு பொய்த்தோட்டத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் 2553 காலி இடங்கள் என்பது 2026 வரை காலியாக போகிற இடங்களையும் சேர்த்துத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்வு இப்போது நடைபெற்று முடிந்தவுடன் அவர்களுக்கு பணியானைகள் வழங்கப்படவிருக்கிறது. மருத்துவர்களே இல்லை என்கின்ற ஒரு பொய்யான தோற்றத்தையும் இன்றைக்கு ஒரு சிலர் திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் அமர்ந்து கொண்டிருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நாள் ஒன்றுக்கு 10 முதல் 15000 வரை பொதுமக்கள் தினந்தோறும் புறநோயாளிகளாக வருகிறார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை 2021 மேவுக்கு முன்னால் எவ்வளவு பேர் புறநோயாளிகள் தினந்தோறும் வந்து பயன்பெற்றார்கள் என்றால் சற்றாரக்குறைய ஒரு 6000 பேர் வரை வந்து பயன்பெற்றார்கள். இன்றைக்கு 10 முதல் 15000 பேர் வரை வருகிறார்கள். அப்படியானால் நோயாளிகள் அதிகரித்து விட்டார்கள் என்ற அர்த்தமல்ல. தனியார் மருத்துவ மோகத்தை கலைந்து அரசு மருத்துவ சேவையை
அதிகம் பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்ததன் விளைவாக இந்த அளவுக்கு 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளிலும் தேவையானவர்கள் சந்தேகம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் அந்த மருத்துவமனைக்கு போய் 2021க்கு முன்னால் உள்நோயாளிகளாக வந்தவர்கள் எத்தனை பேர் புறநோயாளிகளாக வந்தவர்கள் எத்தனை பேர் தற்போது எவ்வளவு பேர் உள்நோயாளிகளாக வருகிறார்கள் புறநோயாளிகளாக இருக்கிறார்கள் என்கின்ற கணக்கை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல அறிக்கை விடுகிற சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் சங்கங்களை பொறுத்தவரை ஒரு 10-15 சங்கங்கள் இருக்கிறது. அவருடைய சங்கங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு இதுபோன்ற அறிக்கைகளை விடுகிறார்கள். நேற்றைக்கு அறிக்கை விட்ட சங்கத்தின் நிர்வாகியை இப்போது நான் தொலைபேசியில் தினந்தோறும் என்னை சந்திக்கிறீர்கள் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக தீர்வு கண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு காலி பணியிடங்கள் என்று சொல்லுகிறீர்களே எப்படி என்று அவரிடத்திலேயே கேட்டேன். அதற்கு பதில் சரியாக இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 18,000 மேலான பணியிடங்கள் 18,460 பணியிடங்களை நிரப்பியிருக்கிறது. இன்னமும் கூட ஒரு 1,066 ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் அவர்களுக்கு பணி நியமனத்திற்கான தயாரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 38 வழக்குகள் நான் அந்த சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு இன்றைக்கு கூட சொன்னேன் சங்கங்கள் இதில் ஆர்வம் காட்டுபவர்கள் நிச்சயமாக பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதில் 100% இந்த அரசு உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வழக்கு மன்றங்களுக்கு போபவர்களை அரசு குறிப்பாக துறையின் செயலாளர் தினந்தோறும் அழைத்து பேசுகிற பணியில் ஈடுபட்டு முழு நேரமும் அதற்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு சங்கங்கள் ஒத்துழைக்கலாம். இந்த சுகாதார ஆய்வாளர்கள் மட்டுமே 1,066 பேருக்கு 38 வழக்குகள் இந்த 38 வழக்குகளும் 38 விதமான வழக்குகள் ஓராண்டு முடித்த சுகாதார ஆய்வாளருக்கு பணி ஆணை தர வேண்டும் 2 ஆண்டு முடித்தவருக்கு தர வேண்டும் 2 ஆண்டு முடித்தவர் எங்களுக்குத்தான் தர வேண்டும் அவர்களுக்கு தரக்கூடாது இப்படி பல்வேறு வழக்குகள் பாண்டிச்சேரியில் படித்தவருக்கு இங்கே தரக்கூடாது மகாராஷ்டிராவில் படித்து முடித்து வந்தவருக்கு இங்கே தரக்கூடாது என்று அவர்களுக்குள்ளாகவே வழக்குகள் இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு நம்முடைய துறையின் செயலாளரும் டிபிஎச்சும் தொடர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு ஒன்றை சொல்லியிருக்கிறது. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு ஒரு தேர்வு நடத்தி தேர்வில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமித்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் ஒரு கருத்துருவை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. மதுரை கிளை அந்த வகையில் தேர்வு நடத்துவதற்கு அரசு இன்றைக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 2,250 கிராம சுகாதார செவிலியர்கள் அதற்கும் 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இது சம்பந்தமாகவும் கூட அவர்களையும் நாங்கள் அழைத்து பேச தயாராக இருக்கிறோம். சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் உண்மையிலேயே காலி பணியிடங்கள் 100% நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற அக்கறையுள்ள சங்கங்கள் யாரெல்லாம் வழக்கு போட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து வந்து அரசு நிர்வாகங்களோடு உட்கார்ந்து பேச வேண்டும். நானும் தயாராக இருக்கிறேன், துறையின் செயலாளரும் தயாராக இருக்கிறார். தினந்தோறும் நாங்கள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு போய் ஆய்வு நடத்தி அங்கே இருக்கிற மருத்துவர்கள் எண்ணிக்கையையும் பார்க்கிறோம், வருகிற பொதுமக்களையும் பார்க்கிறோம். எங்கேயும் எந்த பதட்டமும் இல்லை. நேற்றைக்கு கூட கடலூர் மருத்துவமனைக்கு போய் எவ்வளவு பேர் தினந்தோறும் வருகிறார்கள், எவ்வளவு மருத்துவ பணியிடங்கள் இருக்கிறது என்பதை 13 பிளாக் பிஎம்ஓஸ் என்று சொல்லக்கூடிய வட்டார மருத்துவ அலுவலர்களுடன் பேசியிருக்கிறேன். ஜேடி டிடி போன்றவர்களோடு தொடர்ந்து நேற்றைக்கு 3 மணி நேரம் அவர்களோடு பேசியிருக்கிறோம். கடலூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஆய்வு செய்திருக்கிறோம். நேற்றைக்கு முன்தினம் பெரம்பலூரில் காரை என்கின்ற ஊரில் இருக்கிற ஒரு மருத்துவமனை, கிருஷ்ணாபுரம் என்கின்ற ஊரில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்கிறேன். வாரத்திற்கு 4-5 மருத்துவமனைகளை நானே சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் தொடர்ந்து ஆய்வு செய்து அங்கே என்ன குறை இருக்கிறது என்பதை கேட்டு வருகிறேன். எல்லா இடத்திலும் மிக நிறைவான செய்திகளே சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏதோ அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை, மருத்துவ பணியாளர்கள் இல்லை, அதனால் மருத்துவமனைகளை மூட வேண்டும் என்கின்ற வகையில் கருத்து தெரிவிப்பது என்பது ஏற்புடைய ஒன்றல்ல. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும் 1,002 மருத்துவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
2000 போஸ்ட் கிராஜுவேட் மருத்துவர்கள் இங்கே பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 709 செவிலியர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 780 கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ் பணியிலே இருக்கிறார்கள். செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அலுவலர்கள் 140 பேர் இருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் 143 பேர் இருக்கிறார்கள். அதேபோல் எம்என்ஏ எஃப்என்ஏ என்று சொல்லக்கூடிய உதவியாளர்கள் ஒரு 196 பேர். ஒட்டுமொத்தமாக ராஜீவ்காந்தியில் மட்டும் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் எண்ணிக்கை 4870 பேர். ஒரு மருத்துவமனையில் மட்டுமே நான் இந்த பட்டியலை தந்திருக்கிறேன். இப்படி எல்லா மருத்துவமனைகளிலும் முழு அளவுக்கு பணியிடங்கள் இருக்கிறது. காலியாக இருப்பது என்பது ஒவ்வொரு நாளும் ஓய்வு பெறுகிற போது காலியாகும் என்கின்ற நிலை இருக்கிறது. அவற்றை நிரப்புவதற்கு விதிகளின்படி நடவடிக்கை எடுப்பது என்பது அவசியம். அந்த வகையில் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். யாரையும் யாரும் பதட்டப்படுத்த வேண்டாம். உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு மருத்துவத்துறையை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நேற்றைக்கு நானும் கூட பார்த்தேன், மரியாதைக்குரிய எதிர்க்கட்சியின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெங்குவினால் ஒரு சிறுமியின் இறப்பை குறித்து சொல்லும் போது ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். மருத்துவத்துறை 41 மாத காலமாக சீரழிந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவர் அறிக்கை விடுகிற போதெல்லாம் நான் தொடர்ந்து பதில் சொல்லி மருந்து இல்லை என்றார். எந்த மருத்துவமனையில் என்று கேட்டோம், சேலத்தில் என்றார். சொன்ன 2வது மணி நேரமே நான் சேலத்துக்கு போய் எந்த மருந்து இல்லை என்றாரோ அந்த மருந்தை டிஸ்பிளே செய்து இதோ இருக்கிறதே எங்கே இல்லை என்று கேட்டோம். புதிதாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் ஏஎஸ்வி ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய மருந்துகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய மிக சிறந்த யோசனையாக அது வைக்கப்பட்டு இன்றைக்கு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் என்கின்ற இந்த மூன்று மாத்திரைகள் இந்த மாரடைப்பு நோய்களுக்காக தொடக்க நிலைகளில் வருபவர்களுக்கு அந்த மாத்திரைகளை பொறுத்தவரை 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஒட்டுமொத்தமாக 10999 மருத்துவமனைகளில் அவைகள் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருக்கும் தொடர்ந்து சொன்னேன், எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் இயக்கத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பார்கள். எந்த மருத்துவமனைக்கு வேண்டுமானாலும் போங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்ற இந்த உயிர்காக்கும் மருந்துகள் எந்தெந்த மருத்துவமனையில் இருக்கிறது என்பதை நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள். இதில் எந்த வகையிலும் உங்களுக்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால அவர் இதுவரைக்கும் அதுக்கு பதில் சொல்லல. எந்த மருத்துவமனைக்கு அவரும் போய் பார்க்கல. இதுல முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களும் அல்லது இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களும் கூட எங்கேயும் போய் இதை பார்த்து உறுதி செய்து உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ளவில்லை. உண்மை தன்மையை உணர்ந்து கொள்வது அவர்களுடைய நோக்கம் அல்ல. இந்த துறையின் மீது புழுதி வாரி தூற்றுவது, இந்த துறையின் நோக்கங்களை கெடுப்பது. காரணம், 545 விருதுகளை பெற்றிருக்கிறது. ஐநா சபையே விருது தந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விருதுகளை பெற்று வருகிற இந்த துறைக்கு கலங்கம் ஏற்படுத்த தொடர்ந்து அவர் செய்கிற முயற்சி. இந்த டெங்கு இறப்பு பொறுத்தவரை நேற்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார், டெங்கு இறப்பு என்பது 8 நேற்று வரை பதிவாகியிருக்கிறது. 11 மாதமாகிறது. இன்னும் வடகிழக்கு பருவமழை ஒரு 20 நாட்கள் தொடரும் என்று கருதுகிறோம். இந்த 8 என்பதுதான் ஒரு 8-10 வருடங்களில் குறைவான டெங்கு பாதிப்பினால் ஏற்பட்ட இறப்பு. ஒவ்வொரு வருடமும் 15-20 என்கின்ற வகையில்தான் டெங்கு இறப்புகள் இருக்கும். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் 2012 ஆண்டு டெங்கு இறப்பு 66, 2017 ஆண்டு டெங்கு இறப்பு 65. இந்த எல்லா வருடங்களும் பார்த்தோமானால் 15, 13, 18, 20 என்று இருக்கும். இந்த ஆண்டுதான் அது 8 என்கின்ற கட்டுக்குள் இருக்கிறது. டெங்கு மிக சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு இருந்து கொண்டிருக்கிறது. இது கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விடுவது ஏற்புடையதுதானா என்று தெரியவில்லை. நான் இந்த நிகழ்வின் மூலம் எதிர்க்கட்சி தலைவருக்கு விடுக்கிற வேண்டுகோள், உங்களுக்கு இந்த துறையின் மேல் இருக்கிற சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள நேருக்கு நேர் விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன்.
நேரத்தை குறிப்பிடுங்கள் இடத்தை சொல்லுங்கள் நான் ஒருவனே வருகிறேன் அலுவலர்கள் கூட யாரும் தேவையில்லை நான் வருகிறேன் நீங்கள் வாருங்கள் உங்கள் முன்னாள் அமைச்சரை அழைத்து வாருங்கள் இன்னமும் உங்களுக்கு வேண்டியவர்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் அழைத்து வாருங்கள் உங்களோடு இந்த துறை சம்பந்தமாக நேரடியாக விவாதிக்க தயாராக இருக்கிறேன் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒரு மருத்துவர் தான் இருப்பாங்க ஒரு சில மருத்துவமனைகள் ஒரு சில மருத்துவமனைகள் தான் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் அதுல ரெண்டு பேர் மூணு பேர் நிற்பாங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பெரும்பகுதியான நிலையத்துல ஒரு மருத்துவர் தான் இருப்பாங்க அஞ்சு மணிக்கு மேல காலான் டூட்டிக்கு தான் வருவாங்க இது காலங்காலமா இருந்து வருது இது இதுல என்ன புது தகவல் தெரியல அது ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கட்டண வார்டுகள் இல்ல முத முதல்ல ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் கட்டண வார்டு தொடங்குச்சு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொதுமக்கள் இந்த சேவையை அதிகம் பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிற காரணத்தினால் நடுத்தர வர்க்கத்தினரும் உயர் வருவாய் பிரிவினரும் இந்த அரசு மருத்துவ சேவையை கூடுதலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் சேலம் கோவை திருச்சி மதுரை திருவண்ணாமலை தஞ்சை போன்ற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பேவார்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னமும் பல்வேறு மருத்துவமனைகள் கட்டப்பட்டு வருகிறது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பேவார்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகள் இல்லை